வீடியோவை பார்த்துட்ருக்கக்கூடிய எல்லா நண்பர்கள்கிட்டையும் இந்த நாணயம் கண்டிப்பாக இருக்கும். 15 கோடு போட்ட மாதிரி ஒரு 10 ரூபா நாணயம், 10 கோடு போட்ட மாதிரி ஒரு 10 ரூபா நாணயம், ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்றாவது வச்சுருப்பீங்க. நிறைய யூடியூப் சேனலில் வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த 10 கோடி இருந்தால் 2 லட்சம் தரேன், 50,000 தரேன், 30,000 தரேன், இது எல்லாமே போயிங்க. தெளிவான தகவல் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த நாணயம் எந்த மாதிரி இருந்தால் உங்ககிட்ட இருந்து மார்க்கெட்டில் விலை கொடுத்து வாங்குவாங்கன்றதை பற்றி டீட்டெயிலான வீடியோவை பார்ப்போம். இந்த 15 கோடி இருக்கக்கூடிய நாணயத்தை 2008, 2009, 2010 இந்த 3 வருஷம் இந்த 15 கோடி இருக்கக்கூடிய நாணயத்தை நீங்கள் பார்க்கலாம். 10 கோடி இருக்கக்கூடிய நாணயத்தை 2011 2019 வரைக்கும் நீங்கள் பார்க்கலாம். நல்லா பார்த்துக்கோங்க, ரெண்டு கொடுத்துருக்காங்க, ரெண்டு பீஸாக வந்து மெட்டல் இருக்குது. வெளியே பார்த்தீங்கன்னா பித்தளையில் இருக்கும், உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காப்பர் நிக்கலில் இருக்கும், ரெண்டு மெட்டலாக இருக்குது. இந்த விஷயத்தை நீங்கள் நல்லா தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ விலை அதிகமாக இருக்கக்கூடிய நாணயத்தை நான் சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி இப்போ நம்ம ரெண்டு நாணயம் பார்த்தோம் இல்லையா, இந்த ரெண்டு நாணயமே உங்களுக்கு மார்க்கெட்டில் விலை போகாது. முதல் நாணயம், விலை அதிகமாக இருக்கக்கூடிய முதல் நாணயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோட்டோவில் நான் கொடுத்துருக்கேன், வெளியே பித்தளையில் இருக்குது, உள்ளே இருக்கக்கூடிய அந்த இடமுமே உங்களுக்கு பித்தளையில் அச்சடிக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரி பித்தளையிலே ஃபுல்லாக வந்திருக்கு அப்படின்ற பட்சத்தில் ரெண்டு துண்டாக இருக்குது. இந்த ரெண்டு துண்டாக இருக்கும் பட்சத்தில் உங்ககிட்ட இருந்து 300 ரூபா வரைக்கும் வியாபாரிகள் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. காயோட கண்டிஷனை பொறுத்து அந்த 300-350 என்ற விலை வந்து வித்தியாசப்படும். நீங்கள் வாங்கினாலும் 300 ரூபாய்க்கு வாங்கினா 350 ரூபாய்க்கு வியாபாரம் பண்ணுவாங்க, 350க்கு வாங்கினா 400-450க்கு வியாபாரம் பண்ணுவாங்க. காயினோட கண்டிஷனை பொறுத்து உங்களுக்கு விலை மாறும். அதே மாதிரி இன்னொரு நாணயத்தை கொடுத்துருக்கேன். இந்த நாணயம் பாருங்கள், ஃபுல்லாகவே வெள்ளையாக இருக்குது, வெளியே இருக்கக்கூடிய உலோகம் உங்களுக்கு இல்லை, அதுவுமே உங்களுக்கு வெள்ளையாக இருக்குது. நிக்கல் பிளான்செட், காப்பர் நிக்கல் பிளான்செட்லேயே உங்களுக்கு ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. இதுவுமே பழைய விலை தான் சேல்ஸ் ஆகும். அந்த 300-350 ரூபாய்க்குள்ளே தான் இன்றைக்கி மார்க்கெட் ரேட்டில் வியாபாரம் செஞ்சிட்ருக்காங்க. அடுத்ததாக ஒரு நாணயம் கொடுத்துருக்கேன் பாருங்கள், இதில் நார்மலாக இருக்கும், பார்க்குறதுக்கு உங்களுக்கு சாதாரண நாணயம் மாதிரி தான் இருக்கும். ஆனால் இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம், இந்த மேலே எழுதியிருக்கக்கூடிய இந்தி வார்த்தையும் இங்கிலீஷ் வார்த்தையும் உங்களுக்கு நேராக எழுதியிருக்க வேண்டும். நான் ஃபோட்டோவில் கொடுத்துருக்க மாதிரி உங்களுக்கு 2009 வருஷத்தை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நேராக எழுதியிருக்கும். வளைந்த மாதிரி எழுதியிருக்கு அப்படின்னா அந்த நாணயம் விலை போகாது, நேராக எழுதியிருக்கக்கூடிய நாணயம் உங்களுக்கு விலை போகும். மொத்தம் 3 நாணயங்கள் வந்து பார்த்தாச்சு. கடைசியாக இருக்கக்கூடிய நாணயம் ரொம்ப சுலபமாக நீங்கள் 4000 அதிகபட்சம் 10,000 ரூபாய் வரைக்கும் வியாபாரிகள்கிட்ட ஈஸியாக வியாபாரம் பண்ணிடலாம். நாணயத்தை நீங்கள் கண்ணால் பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடலாம். நான் உங்களுக்கு ஃபோட்டோவில் கொடுத்துருக்கேன். காயின் பியூர் ஒயிட்டாக இருக்கும், ஃபுல்லாக ஒரே பிளான்செட்டில், சிங்கிள் தகட்டில், ஒரே தகட்டில் உங்களுக்கு காயின் வந்து அச்சடிக்கப்பட்டிருக்கும். இதை விட ஈஸியாக கண்டுபிடிக்கணும் அப்படின்னா காந்தம் வச்சா காந்தத்தில் நாணயம் ஒட்டணும். முதல் விஷயம், காயின் வந்து காந்தத்தில் ஒட்டணும். ரெண்டாவது விஷயம், நீங்கள் எடை போட்டு பார்த்தீங்க அப்படின்னா 4.80 மில்லிகிராம், 80-85 மில்லிகிராம் அந்த ரேஞ்சில் தான் உங்களுக்கு வரும். 4.90 அப்படின்னு கணக்கு வச்சுக்கோங்க, 4.90 மில்லிகிராம் உங்களுக்கு எடை வந்து இருக்கும். ஸோ இந்த ரெண்டு விஷயங்களை வைத்து நீங்கள் உங்ககிட்ட இருக்கக்கூடிய நாணயங்கள் விலை போகுமா விலை போகாதான்றதை தெரிஞ்சுக்கலாம். இப்போ நான் கடைசியாக சொன்னோம் இல்லையா, ஒரு 4 வகையான நாணயங்கள், விலை அதிகமாக இருக்கக்கூடிய நாணயங்கள் இந்த 300 ரூபாயிலேருந்து ஆரம்பிச்சது இல்லையா, இந்த மாதிரியான நாணயங்களை மட்டும்தான் நீங்கள் மார்க்கெட்டில் வியாபாரம் பண்ண முடியும். பொதுவாக நீங்கள் வைத்திருக்கக்கூடிய நாணயம் மார்க்கெட்டில் உங்களுக்கு வியாபாரம், அந்த நாணயத்தை வியாபாரிகள் கண்டிப்பாக வாங்க மாட்டாங்க. தேங்க்யூ. வீடியோ பார்த்துட்டு இருக்க நபர்கள் வீடியோவை அப்படியே பார்த்து முடிச்சுட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் போனீங்க அப்படின்னா 2023 நாணயங்கள் என்ன விலை வியாபாரம் ஆகிட்டு இருக்கு, ஏன்னா பழைய வீடியோக்கள் ஒரு 6-7 மாதத்துக்கு முன்னாடி வீடியோக்கள்லாம் பார்க்குறீங்க, தற்சமயம் நிறைய நாணயங்களோட விலை மார்க்கெட்டில் அதிகமாக வியாபாரம் பண்ணிட்டுருக்காங்க, ஒரு சில நாணயங்களோட விலை குறைந்திருக்கு. அதில் புது லிஸ்ட், 2023 செப்டம்பர் மாதத்துக்கான புது லிஸ்ட் வந்து அப்டேட் பண்ணிட்டுருக்கேன். இந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய விலை என்னவோ அந்த விலையை தெளிவாக பார்த்துக்கோங்க. நான் சொல்லக்கூடிய விலையில் உங்களுக்கு கண்டிப்பாக மார்க்கெட்டில் பொருள் வியாபாரம் ஆகும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜாய் கலெக்ஷன்ஸ். சேனலை புதுசாக பார்க்குறவங்க நாணயங்களை விற்பனை செய்யணும்னு நினைக்கக்கூடிய நபர்கள் 1 நிமிஷம் வீடியோ தொடக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த 1 நிமிஷம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க, அப்போ தான் உங்களால் நாணயங்களை வியாபாரம் பண்ண முடியும். என்னோடய ஃபோன் நம்பர் உங்களுக்கு மேலே நான் கொடுத்துருக்கேன், நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தயவு செய்து இந்த நம்பரில் வாட்ஸ்அப் பயன்படுத்தாதீங்க. வாட்ஸ்அப்பில் நீங்கள் மெசேஜ் பண்ணாலும் உங்களோட மெசேஜ்க்கு எங்கிட்ட இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இருக்காது. ரெண்டாவது விஷயம், எந்த மாதிரியான நாணயங்கள் விலை அதிகமாக போகும்னு சொல்லிட்டு என்னோடய யூடியூப் சேனல் ஜாய் கலெக்ஷன்ஸ், ஜாய் கலெக்ஷன்ஸ் 2.2, நிமிஸ் ஹிஸ்ட்ரி, இந்த 3 சேனலும் நம்ம சேனல் தான். இந்த 3 சேனலில் இருக்கக்கூடிய வீடியோக்களை நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க. என்னுடைய சேனலில் வீடியோ பார்த்துட்டு எங்கிட்ட வந்து நீங்கள் வியாபாரம் பண்ணலாம். மற்ற சேனலோட வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா அந்த சேனலில் ஃபோன் நம்பர், இப்போ என்னோட ஃபோன் நம்பர் நான் கொடுத்துருக்கேன், அதுமாதிரி அட்ரஸ் வந்து உங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டிங்கன்னா அட்ரஸ் வந்து உங்களுக்கு நான் சொல்லுவேன். அதே மாதிரி மற்ற சேனலில் கொடுக்குறாங்க, மற்ற சேனலோட வீடியோ பார்க்குறீங்கன்னா அவங்கக்கிட்ட போயிட்டு உங்கள் பொருட்களை நீங்கள் தாராளமாக வியாபாரம் பண்ணிக்கலாம். விலை அதிகமாக இருக்கக்கூடிய நாணயங்கள் நம்ம சேனலில் நிறைய பட்டியல் நான் கொடுத்துருப்பேன், அதை செக் பண்ணிக்கோங்க. நாணயங்களை எடுத்து வந்து நீங்கள் தாராளமாக எங்கிட்ட வியாபாரம் பண்ணிக்கலாம். திங்கள்லேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் காலையில் 10:00 to 3:00 நான் பிஸ்னஸ் பார்ப்பேன். இந்த சமயங்களில் ஃபோன் பண்ணி எந்த தேதி நான் வரலாம் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நேரில் உங்கள் பொருட்கள் எடுத்துகிட்டு வந்து எங்கிட்ட நீங்கள் வியாபாரம் பண்ணலாம்.